Hi guys, welcome back to my channel. So, in our channel, last 4 days, we have not been able to regularly upload videos. Some health issues are not able to do videos. But now, I feel better. So, in our channel, we will upload regularly videos. Okay, so, in this video, we will see how you use Android mobile. You can use photos. You can delete photos. You can delete photos. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டு மெத்தட் சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மொபைலில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸை ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிற மூலம் வீடியோ பார்க்குற உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. இனிமேல் நம்மளோட ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு 5000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். மறக்காத பண்ணுவீங்க நம்புகிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர் இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸை ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3-dot மெனு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் உள்ள போயிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இதை ஆன் பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிடனாக இருக்கும் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில். ஓகேங்களா? அது எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட இமேஜஸ் செக் பண்ணும்போது இவ்வளோ ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர்ஸில் எந்தெந்த ஃபோல்டர்ஸில் உங்களோட டெலிட்டான ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் சர்ச் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தடில் உங்களுக்கு டெலிட்டான ஃபோட்டோஸ் வரலாம். இப்போ நான் சொல்லித்தரப்போகிற இந்த செகண்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேன். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷனுக்கு ஜஸ்ட் அலோவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அலோவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்கேன் ஆகிற மாதிரி காட்டிகிட்ருக்கும். ஓகேங்களா? ஸ்கேனிங் ஃபைல்ஸ், ஒவ்வொரு ஃபைல் மேனேஜரில் இருக்க ஒவ்வொரு ஃபோல்டரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேன் பண்ணும். உங்களோட மொபைலில் டெலிட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கைஸ், அந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ ஃபைல்ஸ் டெலிட்டட் ஃபைல்ஸ் வந்து டெடெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது கீழே காட்டிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு உங்களை டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் இருந்தால் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ரெக்கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ரெக்கவர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல சேவ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ சேவ் திஸ் ஃபைல் கொடுத்துட்டு எந்த இடத்துல நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அலோவ் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து 3 files சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்கவர்டு அப்படின்னு வந்துருக்கு பாருங்க. ஸோ இதை மாதிரி உங்களோட மொபைலில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸை ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் தெரிஞ்சோ தெரியாமலையோ டெலிட் பண்ண ஃபோட்டோஸை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. சீஸ் கைஸ்.